வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10 சயின்ஸ் யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். இந்த பார்ட் 4 லெக்சரில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, பாய்ஸ்லா, சார்ல்ஸ்லா, அவகேட்ரோஸ்லா, ரியல் அண்ட் ஐடியல் கேஸை பற்றி படிக்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணுற லாஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ்னு சொல்லி சொல்கிறோம். அது என்னென்னா, பாய்ஸ்லா, சார்ல்ஸ்லா அண்ட் அவகேட்ரோஸ்லா. பாய்ஸ்லா, இந்த பாய்ஸ்லா என்ன சொல்லுதுன்னா, டெம்பரேச்சரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒரு ஐடியல் கேஸில் நம்ம ப்ரெஷரையும் வால்யூமை மெஷர் பண்ணோன்னா, இந்த ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமாக இருக்கும்னு சொல்லி நமக்கு பாய்ஸ்லா சொல்லுது. பாய்ஸ்லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், வால்யூம் ஆஃப் ஃபிக்ஸடு மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, நம்ம வந்து டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரெஷரையும் வால்யூமே நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்குது, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு பாய்ஸில் சொல்லுது. ஆர் இந்த ப்ரெஷரையும் இந்த வால்யூமை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த பாய்ஸ்லாவை நம்ம எப்படியும் சொல்லலாம், ஃபார் அன் இன்வேரியபிள் மாஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் அ கான்ஸ்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா சார்ல்ஸ்லா. இந்த சார்ல்ஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஐடியல் கேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம வந்து ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வால்யூமையும் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இந்த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சராக இருக்கும். அதாவது வால்யூம் அதிகமாக டெம்பரேச்சரும் அதிகமாகும், வால்யூம் குறைய டெம்பரேச்சரும் குறையும். ஸோ இதுதான், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே, வென் எ கேஸ் is kept at constant pressure, the volume of the gas is inversely proportional to temperature. இந்த சார்ல்ஸ்லாவை யார் ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னா, அவர் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட், அவர் பேர் வந்து ஜாக்வஸ் சார்ல்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க இந்த வால்யூமையும் இந்த டெம்பரேச்சரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு சார்ல்ஸ்லா. அடுத்தது அவகேட்ரோஸ்லா. இந்த அவகேட்ரோஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வால்யூமையும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்குல் ப்ரெசென்ட் இன் ஏ கேஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இந்த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்குல் ப்ரெசென்ட் இன் ஏ கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு சொல்லி இந்த அவகேட்ரோலாம் நமக்கு சொல்லுது. அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்குல்ஸ் இன்ன கேஸும் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, நம்பர் ஆஃப் மாலிக்குல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு அவகேட்ரோலாம் சொல்லுது. இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த வால்யூமையும் இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல் ப்ரெசென்ட் இன் ஏ கேஸியும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவகேட்ரோ நம்பர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த அவகேட்ரோ நம்பர்னால் என்ன அப்படின்னா, கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய ஒரு மோல் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அவகேட்ரோ நம்பருடைய வேல்யூ என்னென்னா, 6.626 × 10²³ மோல் இன்வெர்ஸ். ஸோ இதுதான் வந்து அவகேட்ரோ நம்பர். கேஸஸ். இந்த கேஸஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரியல் கேஸ், இன்னொன்று வந்து ஐடியல் கேஸ். ரியல் கேஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த ரியல் கேஸ் எதுவுமே ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸை ஓபே பண்ணாது. அதாவது பாய்ஸ்லா, சார்ல்ஸ்லா, அவகேட்ரோஸ்லா இந்த மாதிரி எந்த லாவையும் இந்த ரியல் கேஸ் ஓபே பண்ணாது. இந்த ரியல் கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணோம். இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஆட்டம்ஸ்க்கு இடையில இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கும், மாலிகுல்ஸுக்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்றது இருக்கும். இப்படி இருந்தால் இந்த கேஸஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரியல் கேஸஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது ஐடியல் கேஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஐடியல் கேஸ்னால் இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸை ஒபே பண்ணும். அதாவது பாய்ஸ்லா, சார்ல்ஸ்லா, அவகேட்ரோஸ்லாவை இந்த ஐடியல் கேஸ் வந்து ஒபே பண்ணும். இந்த ஐடியல் கேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாது. அதனால் ஆட்டம்ஸ்க்கு இடையில இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸுன்றது இருக்காது, மாலிகுல்ஸ்க்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்றது இருக்காது. இப்படி இருந்தால் அந்த கேஸஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போது ஒரு கேஸை நம்ம எப்போ ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லி எடுத்துப்போம் அப்படின்னா, அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் கேஸஸை நம்ம ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லி எடுத்துப்போம். ஏன் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் வந்து கேஸஸ் ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னா, லோ ப்ரெஷர்லேயும் ஹை டெம்பரேச்சர்லேயும் கேஸஸ் கேஸ் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் விலகி இருக்கும். அப்படி விலகி இருக்கும்போது இன்டர் மாலிகுலர் அண்ட் இன்டர்
அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரெண்டு ஆட்டம் கிடையிலையோ ரெண்டு மாலிகளுக்கு இடையிலையோ இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், கேஸஸை ஐடியல் கேஸஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதனால தான் லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய கேஸஸை நம்ம ஐடியல் கேஸஸ்னு சொல்லி எடுத்துக்கிறோம்.